ஆண்டவர் ஐசகஸ்வி நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எப்பவும் போல் நம்முடைய அன்பு சகோதரர் ரூபன் வந்திருக்காங்க கடந்த முறை நிறைய கேள்விகள் அவரை கேட்டோம் ரொம்ப தெளிவாக விளக்கமாக நமக்கு பதில் சொன்னாங்க இன்றைக்கும் நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் இந்த கியூஎன்ஏ பகுதியை நம்ம தொடம் இன்றைக்கும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க நம்ம கேள்விக்கு அனுப்பலாம் தேங்க்யூ பிரதர் தேங்க்ஸ் ஃபார் யூர்லாம் நீங்கள் வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போது நீங்கள் தான் சொல்லுவீங்க தேங்க்ஸ் ஃபார் இன்விடேஷன்னு இப்போ நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் வரது எங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்குது அநேகருக்கு பிரோஜனமாக இருக்குது ஸோ முதல் கேள்வி நான் என்ன வைக்க விரும்புகிறேன் அப்படின்னா போன எபிசோடில் நம்ம வந்துட்டு நம்பிக்கையின் அடிப்படையை பார்த்தோம் நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்பிக்கை போது எல்லாத்தையுமே நம்ப முடியுமா எல்லா நம்பிக்கையும் ஒரே நம்பிக்கை தானா அப்படின்னும் போது ஏன் நமக்கே சொல்லணும் சிலது மூட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது இந்த நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம நம்மக்கிட்டே சில மூடநம்பிக்கைகள் இருக்கிறதாக கருதப்படுது சயின்ஸ்லையும் மூடநம்பிக்கை இருக்குது நான் போனதாகவே அந்த மூடநம்பிக்கை சயின்ஸில் பார்த்தேன் கொஞ்சம் அது கொஞ்சம் இன்றைக்கி நம்ம டீடைலாக சொன்னேன் நல்லா பிரைஸ்லாட் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தொடர் அப்படிங்கிறது ஆண்டருக்குள்ளே நான் நம்புகிறேன் அண்ட் உங்கள் இன்விடேஷனுக்கு ஒன்ஸ் செகண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இல்லை லாஸ்ட்டு போன தொகுப்பில் நம்ம என்ன பார்த்தோன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை அஸ்திவாரமாக இருக்கு அஸ்திபரமாக இருக்கு இந்த மனுஷ இனத்துடைய அடிப்படையே நம்பிக்கை தான் ஆனால் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் இந்த எவல்யூஷனை ப்ரீச் பண்ணுற இந்த பீப்புளும் நம்பிக்கை என்பது மனுஷனுக்கு ஏதோ ஒரு அந்நிய காரியமாக இவங்க காமிப்பாங்க அது இல்லைங்கிறதுக்கு தான் ஒரு ஆறு ஏழு உதாரணங்கள் மூலமாக நிறைய பார்த்தோம் இப்போ ஆண்டு வரும் நம்மளோட டிசைன் எப்படி படைச்சிருக்காருன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து பிலீவ் பண்ண ஒருத்தர் அடுத்ததான் இது ஒர்க் பண்ணணும் அதுக்கடுத்தது தான் சக்ஸஸ் கிடைக்கிது இதுதான் எல்லாத்துலேயுமே நமக்கு அப்படியாது விஸ்வாசம் கிரியை பலன் பலன் இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குன்னு மட்டும் இல்லை வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சாலும் இதை தான் இந்த மூணு ஸ்டெப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே அடக்க முடியும் அப்போ இதே இவங்களுக்கு சொல்லணும்னா நம்பிக்கை உழைப்பு வெற்றி வெற்றி இப்படி தான் அதை பிரிக்க வேண்டும் இப்போ இதில் என்ன இன்னொரு ஒரு கொஷின் வரும் அப்படின்னா இப்போ மூட நம்பிக்கைன்னு இருக்கே எவல்யூஷன் தியரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் எவல்யூஷனுக்கு தேர்ங்கிறதுமே ஒரு மூடநம்பிக்கையாக தான் நம்ம கருதணும் அப்படிங்கிறத நான் பார்த்தோம் இப்போ இது மாதிரி மதங்கள்லேயுமே நிறைய மூடநம்பிக்கைகள் இருக்கு அப்படின்னா அதில் எப்படி மூணு ஸ்டெப் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு மூணு ஸ்டெப் இருக்கு ஒன்று வந்து ஃபேக்ட் ஃபேக்ட் அதுக்கு மேலதாக தான் நம்மளுக்கு ஃபெய்த் இருக்கணும் ஃபெய்த் ரெண்டாவது அடுத்தது மூணாவது ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் ஃபேக்ட் ஃபெய்த் ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் த்ரீ எஃப் த்ரீ எஃப் ஓகே இப்போ நீங்கள் ஃபேக்ட்ன்றதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் டெஸ்ட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் மொத்தத்தையுமே டெஸ்ட்டே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபேக்டாக இருக்க வாய்ப்பே இல்லை உண்மையாக இருந்தால் தான் அதில் ஆராய்ச்சியே பண்ண முடியும் பண்ண முடியும் உண்மையே இல்லைன்னா அங்கே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை கரெக்ட் இன்னொரு விதத்தில் சொல்கிறாங்கன்னா ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சாதான் அது உண்மையாகவே இருக்கும் ஓகே இப்போ மூட நம்பிக்கைக்கும் மெய் நம்பிக்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நான் இந்த மூணு ஸ்டெப்பு பார்த்தேன் இல்லையா ஃபேக்ட் ஃபெய்த் ஃபீலிங்ஸ் இது மூணுமே அதில் இருக்காது இல்லாட்டி இந்த சீக்வன்ஸில் இருக்காது இல்லாட்டி ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் இப்போ நம்ம வந்து ஆண்டவரை நான் நம்புகிறேன் சரி இந்த பைபிளிக்கல் பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூங்கிறதை நான் நம்புகிறேன் பைபிளாக நான் நம்புகிறேன் பைபிள் ஆன் ஃபேக்டான்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் ஒரு ஒரே ஒரு உதாரணம் பார்க்கலாமே ஏசு கிறிஸ்து மனுஷனா வந்தார் இது வரலண்டு எழுநூறு கோடி இல்லாட்டி எண்ணூறு கோடி பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா ஒருத்தர் கூட வரலன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியும் அவரை நம்புறாங்க நம்பல அது ரெண்டாவது பிரச்சனை வரலண்டு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அவரை கடவுளாக நம்புறாங்களோ இல்லையோ வந்தாருங்கிறத கன்ஃபார்மாக நம்புகிறாங்க கன்ஃபார்ம் நம்புறாங்க ஃபேக்ட்டுங்கிறதுல செட் ஆயிடுச்சா செட் ஆயிடுச்சு இதன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் அவரை நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கும் போது அதுக்கடுத்து அதனுடைய பலனை நான் ஃபீல் பண்ணுறேன் இதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க கூடவே இருப்பாங்க சின்ன திருத்தம் கோடி கோடிக்கணக்கில் இருப்பாங்க கரெக்ட் ஸோ இந்த விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுது அதனுடைய வெளிப்பாடு ஒருத்தருக்கு சுகமாக கிடைக்குது ஒருத்தருக்கு வாழ்க்கை மாற்றமாக கிடைக்குது இது மாதிரி ஆயிரம் விஷயங்களை சொல்லலாம் ஃபேக்ட் ஃபேக்ட் நீங்கள் சொல்றது ஃபேக்ட்ன்னு ஸோ அடிப்படையாக நம்ம விசுவாசத்தை ஃபேக்ட்க்கு மேலே வைக்கும்போது அதை வந்து நம்ம மெய் நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லாட்டி உண்மையான விசுவாசம்னு சொல்கிறோம் இல்லாட்டி உண்மையான நம்பிக்கைங்கிறோம் ஓகே இதை ஒரு ஒரு கட்டுக்கதை மேலே வைக்கும்போது அதை மூட நம்பிக்கைங்கிறோம் இல்லாட்டி இந்த சயின்டிஃபிக்காக சொல்கிற மூட நம்பிக்கைகளையும் சில பேர் வைக்கும்போது அதை நம்ம பொய் நம்பிக்கைன்னு சொல்கிறோம் எக்ஸ்ப்ளேஷன் வெரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடாது ஈஸியாக புரியுது வெரி குட் ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்ம மெய் நம்பிக்கையையும் மூட நம்பிக்கையும் நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணிப்பாங்க இப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை என்பது மூட நம்பிக்கை ட்ரூ ட்ரூ ஏன்னா அவங்ககிட்ட ஃபேக்டே இல்லை ஏன்னா சம்ஷன் தான் எல்லாமே எல்லாமே அசம்ஷன் தான் ஏன்னா விபா வந்ததுக்கான ஃபேக்ட் அவங்ககிட்ட இல்லை கடைசியாக குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றதுக்கான ஃபேக்டும் அவங்ககிட்ட இல்லை ஆனால் அதுவே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது உண்மையிலே சொன்னால் கடவுளை நம்புகிறத நம்பிக்கையும் இது மூட நம்பிக்கை எக்ஸாக்டாக இப்போ அவங்க இதை நம்பிக்கையாகவும் தேவனை நம்ம தேடுறத மூட நம்பிக்கையாகவும் அவங்க பிம்பத்தை காட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி காமிக்கிறாங்க ஓகே அந்த பிராண்ட் தான் வழியே உள்ளே ஒன்று இருக்காது உள்ள ஒன்று இருக்காது ஓகே 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 இப்போ கான் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு மனுஷன் ஆடரை தேடும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு தேடுங்கள் கண்டன கண்டடையீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு அன்று சொல்கிறாரு மேலே நான் பார்க்குறோம் உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுதீர்களானாலும் தேடுதல் என்னை கண்டுபிடிப்பீங்க நம்ம ஜனங்கள் என்னை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு காமிங்க அதுக்கடுத்து நாங்கள் தேடுறோம் அதுக்கு அதுக்கடுத்தது நம்புறோம்னு இதை ஒரு ஆர்குமெண்ட்டாக வைக்கிறாங்களே புள்ளியே பட் ஆனால் இந்த ஆர்குமெண்ட் இல்லாஜிக்கல்கிறதான் போன வாட்டி பார்த்தோம் அது பார்த்த பிறகு ஏன் தேடணும் வேலையே இல்லையே காணாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை நம்ம தேடுவோம் காசை வந்து வீட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிக்கணும் டேபிள் மேலே இருக்கிற காசை நம்மையே தேடி கண்டுபிடிக்கணும் ம் இல்லையா கரெக்ட் ரைட் ஓகே அதை போன வாரம் பார்த்தோம் அதுதான் போன எபிசோடில் நான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஜோவியலான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணுன்னா ஆண்டவர் வந்து மண்ணாவாக வானத்துலேருந்து போட்டார் அது ரொம்ப நாள் வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அது வந்து கிடக்கும் போல் எடுத்து நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சமீப வருஷங்களுக்கு முன்னாடி பைபிளை படிக்கும்போது தான் தெரிஞ்சு என்ன முதல் நம்ம வாசிக்கிற மாதிரி அது மேலேருந்து விழுவோம் அதை எடுத்து மாவாக்கி சாப்பிடணும் இடுத்து இடித்து அதை மாவாக்கி தோசை மாதிரி செஞ்சோம் அப்பா மாதிரி செஞ்சோம் ரொம்ப இதில் என்ன கொஸ்டின்னா இருந்து சாப்பாடை போட தெரிஞ்ச ஆண்டோருக்கு அப்பாவா போட முடியாதா ஈஸி ஈஸி ஆனாலும் இருந்து சாப்பாடு விழுந்தா கூட நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க்கு ஆண்டு வச்சிருக்காரு நான் செய்கிற கிரியை நான் செய்யற நீ செய்யறக்கிறிய நீ செய்ய நான் இதில் ரொம்ப சந்தோஷமாக என்ன பார்க்குறேன் கடவுள் தன்னுடைய வேலையில் என்னையும் ஒரு பார்ட்டாக சேர்த்துக்கிறதில்ல எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ பெரிய அக்னாலஜ்மெண்ட் இல்லையா அதாவது வெற்றி தனக்கே இருக்கணும் தன்னோட தனித்தன்மை பேர் வெளிப்படணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க ஹீரோ கூட போஸ்டர் போடும்போது அவர் போஸ்டர் மட்டுமே போடணும்னு நினைக்கிறார் பட் இவர் என்னுடைய உழைப்பையும் அதில் எதிர்பார்க்கறது எனக்கு பெருமை தானே எக்ஸாக்டாக சொன்னீங்க நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா நான் அந்த வேலையே செய்ய மாட்டேன் அவராக என்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் அவங்க சொல்கிறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இல்லை அப்போது ஒவ்வொன்றத்துலையுமே இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கணுங்கிறத வந்து காட் வந்து செய்கிறாரு அதில் ஒன்று அவரை தேடுறதுலேயும் என் பார்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன் தேடுகிறாரு தேடும் போது தான் கண்டுபிடிப்போம் நம்ம எந்த எஃபோர்ட்டுமே மனுஷன் போடாமல் அவராக வந்து என்கிட்ட நின்று பேசணும்னு நினச்சா அது நடக்காது இது இப்போ இதுக்கு பேர் நம்பிக்கை கரெக்ட் இப்போ சயின்ஸ் வந்து நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்ல வர்றது தேடாமையே அவர் கண்டுபிடிக்கணும் எந்த எஃபர்ட்டும் போடாமல் எஃபர்ட்டும் போடாமல் அவரை நாங்கள் வந்து திறந்து பார்த்தா அவர் வந்து நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லணும்னு நினைக்கிறது சயின்ஸு ஓகே அதை சொல்கிறதுக்கு அவர் விரும்பலை ஏன்னா அவர் டிசைன் அப்படி தான் ஆனால் இவங்க மற்றதாலையும் அப்படி இல்லைன்னு நான் கரெக்ட் மீதி உலகத்தில் எந்த விஷயத்துலையுமே செஞ்சு ரிசல்ட்டை பார்த்த பிறகு ஒர்க் பண்ணுறோம்னு நம்ம எங்கேயுமே சொல்கிறது இல்லை ஒரு பையனுமே இவங்க அப்படி சொல்கிறதில்ல இல்லை நீ படிக்க வேண்டாம் முதல்ல மார்க் எடுத்துட்டு அப்புறமா அதுக்கு ஏத்த மாதிரி படிச்சுக்கலாம்னு உங்க சொல்றது இல்ல கிரெக் இவங்களுக்கு அந்த அறிவு இருக்குதானே நீ நல்லா படிச்சாதான்டா மார்க் வரும் ஓகே ஓ எஃபர்ட் போட்டா தான் ரிசல்ட் வரும் கரெக்ட் அவங்க தானே சொல்றாங்க எக்ஸாக்ட்டா ஒரு அப்பா கடையை வச்சு கொடுத்துட்டு பையனுக்கு இப்படி படுத்து வீட்ல தூக்கிட்டே இருந்தா எப்புறா கடை வியாபாரம் எல்லாம் நடக்கும் காலைல எந்திரிச்சு போய் கடையை தொடர ஒலைய ஒழைச்சாதானே கிடைக்குன்றது ஒரு நார்மல் தானே கிரெக் இதானே அப்பா சொல்றானே அப்ப கடவுளை தேடுற விஷயத்துல மட்டும் நீ ஒன்னுமே செய்ய மாட்டேன் ஆனா கடவுளை எனக்கு வெளிப்படுத்துனேனா எப்படி அதுதான் வந்து நம்மளுடைய இது என்ன எப்படி நான் பாக்குறேன்னா நம்ம மனுஷன் இருதயத்துடைய அரகன்ஸ் தான் நான் புரிஞ்சுக்கணும் அதை ஓகே எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அந்த அரகன்ஸ் இருந்ததோ அதே அரகன்ஸ் வேறு வழியில் இப்போ வழிபடுது அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் எக்ஸல் எக்ஸ்ட்ரி ஓகே அப்போ இந்த ரெண்டாவது இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன் இந்த சயின்ஸை வச்சு கடவுளை ப்ரூஃப் பண்ண முடியுமா ஆமாம் நிறைய கொஷின்ஸ் நம்மளோட வா வாட்ஸ்அப்பாகட்டும் இல்லாட்டி நம்ம அந்த கமெண்ட்ஸில் ஆகட்டும் இமெயில்ஸ் ஆகட்டும் நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க அதனுடைய சாரம் அதனுடைய எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக காடை ப்ரூஃப் பண்ணுங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சயின்ஸை வச்சு கடவுளை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மக்கள் கேட்குற விஷயம் இப்போ இந்த கேள்விக்குமே எக்ஸாக்டாக கேட்குற ஒவ்வொரு கொஷனுக்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு ஆன்சர் சொல்லலாம் ஆனால் அதுக்கு இன்ட்ரட்ஷனாக இந்த கேள்வியை ஃபஸ்ட்டு விளக்கி சொல்லிடலாம் அதுக்கப்புறம் திங்க் பண்ணிவிட்டு வரட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா போன எபிசோடில் நீங்கள் இதை செய்கிறீங்க முதல்ல கேள்வியை கிளியர் பண்ணிடுவோம் அப்புறமா பதிலுக்கு போவோம் ஆமாம் வெரி குட் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஓகே சயின்ஸ்னால் என்ன அதனுடைய தன்மை என்ன அதை புரிஞ்சுக்கணும் அப்புறம் கடவுள் என்பவர் யார் இதை நான் புரிஞ்சுக்கணும் பிரிட்டானிக்கலில் நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி பிரிட்டானிக்கல சயின்ஸை பற்றி ஒரு டெஃபரேஷன் கொடுத்துருக்காங்க சயின்ஸ் ஏ சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் தட் இஸ் கன்சர்ன்ட் வித் த ஃபிசிக்கல் வேர்ல்ட் த இந்த சயின்டிஃபிக் நாலேஜஸ் இல்லாட்டி சயின்ஸை நம்ம உலகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த பூமிக்கு எடுத்த விஷயங்கள் இல்லாட்டி இந்த காஸ்மோஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு எடுத்த விஷயம் இது எதுவுமே ஸ்பிரிச்சுவல் பீயிங்க்கு அப்ளை ஆகாது இன் அதர் ஹேண்ட் கடவுள் என்பவர் யாருன்னா பிரைமரிலி அவர் வந்து ஒரு ஸ்பிரிட் பீயிங் அந்த ஆவிக்குரிய பீயிங் ஹியூமனாக வர முடியுமான்னு கேட்டால் டெஃபனெட்டாக முடியும் அதுதான் ஏசு கிறிஸ்துனுடைய வெளிப்பாட்டு நான் பார்க்குறோம் இன்றைக்கி அவர் மனுஷன் மாதிரி மாற முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியும் ஆனால் அடிப்படையில் அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் இது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவு பண்ணி தரலாமா ஒரு உதாரணமாக இப்போ நான் காண்கிற இது எல்லாமே ஃபிசிக்கல்ஸ் காரியங்கள் கரெக்ட் காஸ்மோஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபிசிக்கல் காரியங்கள் எனக்கு பார்க்க முடியாத வேறொரு உலகத்தில் கடவுள் இருக்கிறார் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆமாம் இப்போ நான் காணக்கூடியதான இந்த உலகம் இது வந்து சயின்ஸ் லா அடிப்படையாக வச்சுருக்கு சயின்ஸ் வந்து ஒரு லா இதுக்கு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் நான் இந்த லாவை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த உலகத்தில் அதாவது ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கிற கடவுளை தேட விரும்புகிறேன் தேட விரும்புகிறோம் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்ஸை நம்ம ரெண்டு மேஜர் டிவிஷனாக பிரிக்கலாம் ஒன்று வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் தான் ஒரு ஜென்ரல் நோட்ல நியூட்டோனியன் பிசிக்ஸ் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து குவாண்டம் பிசிக்ஸ் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்தை ஒட்டி தான் இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிற ஒரு புது காரியமே மனுஷன் மனுஷங்களை திட்டப்படுத்தலாம் குவாண்டம் பிசிக்ஸ்னா பார்ட்டிக்கல் லெவல்ல இருக்காது இந்த கண்ணுக்கு தெரியாத ஓகே இந்த லெவலில் படிக்கிற விஷயம் தான் குவான்டம் பிசிக்ஸ் இதில் என்னென்னா பேசிக் ஃபிசிக்ஸ் லாஸ்ன்னு இருக்குது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் லா ஆஃப் தெருமோடைனமிக்ஸ் இருக்குது லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிட்டி இருக்குது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது இது மாதிரி நிறைய லாஸ் இருக்குது இல்லை லா இந்த லா இந்தா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நம்ம படிச்சிருக்கோம் ரொம்ப இது எந்த லாவுமே குவாண்டம் லெவலில் இருக்க கேல்குலேஷனுக்கு அப்ளை ஆகாது ஓகே எது புது மெசேஜ் வருது ஜனங்களுக்கு இது ஒரு புது புது விஷயம் ஓகே இந்த கால்குலேஷனை வச்சு நம்ம குவான்டம் ஃபிசிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நினைச்சோம்னா எல்லாம் தப்பு தப்பாக சொல்லிட்டு வரும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸோடைய லாவையும் குவாண்டம் ஃபிசிக்ஸோட லாவையும் இணைக்க முடியாது இணைக்கவே முடியாது இது அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஆகாது இதை தான் நான் அப்ளை பண்ணி அதை புரிஞ்சுக்குவேன் நினைச்சா கால்குலேஷனே தப்பாகும் லா ஆஃப் தெர்மோ டைனமிக்ஸ்க்கு பேஸில் இருக்கிற லாவை வச்சுக்கிட்டு நீங்கள் குவான்டம் ஃபிக்ஸ் அது இ க்குவல் டு எம்சி ஸ்கொயர் அது வந்து ஒன் ஆஃப் தி குவான்டம் லெவலில் இருக்கிற ஒரு லா அந்த ஈக்குவல் டூ ஸ்கொயர்டையும் இங்கே இருக்கக்கூடியதான லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி இதெல்லாம் வந்து இதை வச்சுக்கிட்டு அதை புரிய முடியாது 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 அப்படி பண்ணுனா அது பேர் என்னன்னு சொல்லணும்னா இர்ராஷனல்னு சொல்லுவோம் ஓகே இப்போ நான் சொல்கிற புரிஞ்சுருக்குறோம் இந்த லாவை வச்சுட்டு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் பிரைமரியி ராங் எக்ஸாக்ட்லி ஓகே இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு இன்னஷியா ஆஃப் ரெஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம் ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது அதுக்கு எந்த ஃபோர்ஸும் கொடுக்காமல் இப்படி எடுக்க மட்டும் சரிங்க எடுத்திங்கன்னா முதல் வினாடியில் இதனுடைய வெலாசிட்டி ஸ்பீடை நம்ம சொல்கிறோம் இல்லையா வெலாசிட்டின்னு இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பர் செகண்டாக இருக்கும் ஓகே ரெண்டாவது செகண்டில் ஆகும் போது ஜாஸ்தி ஆகும் பதினெட்டு புள்ளி அந்த எட்டு மீட்டர் ஆகும் ஸோ இப்படி இதை டிஃபைன் பண்ண மேதை தான் யாருன்னா கடவுள்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இத நம்ம புரிஞ்சுகிட்டு இத படைச்சவரை நம்ம புரிஞ்சிக்கலாம்னு நினைச்சோம்னா ஜஸ்ட் டெக்னிக்கலி ராங் புரியுது எக்ஸாக்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடியதான இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த ப்ரோகிராமையும் மனுஷன்ன்றது எவ்வளவு கரெக்ட் இல்லையா இது வேற சம்பந்தப்பட்ட இவன் வேற பிபி சுகர் இதெல்லாம் வேற இல்ல இருக்கு விஷயங்கள் பயாலஜிக்கல்ஸ் பயாலஜிக்கல்ஸா ஒரு விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை லானா வச்சுக்கிட்டு பயாலஜிக்கல் சம்பந்தப்பட்ட லாவை வந்து நான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சா எப்படி இருக்கும் எக்ஸாக்டாக சொன்னீங்க ரொம்ப அழகாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அது ஸோ இப்போ அதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா சயின்டிஃபிக்காக கடவுளை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல வரேன் அது ஓகே நம்ம நம்புறதுக்கு எவ்வளோ எவிடன்ஸ் வேணுமோ அதுக்கு இரநூறு பர்சன்டேஜ் ஆஃப் எவிடன்ஸ் பைபிளில் இருக்கு கடவுளுடைய முழுமையை நான் புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் டெக்னிக்கலி டெக்னிக் கிளியர் ஆகும் கடவுளை அவ்வளோ சின்னவரும் கிடையாது சயின்ஸ் அவ்வளோ பெருசும் ஓகே சயின்ஸை வச்சுக்கிட்டு கடவுளுடைய ஒரு பகுதியை என்னால் பார்க்க முடியும் எனக்கு இந்த சயின்ஸாலும் எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க முடியுமோ அவ்வளோ தான் புரிஞ்சுக்க அவ்வளோ புரிஞ்சுக்க முடியும் ஆனால் கடவுளுடைய முழுமையை சயின்ஸால் கொண்டு வர முடியாது டெஃபினட்டாக முடியாது முடியாது ஓகே 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 நல்ல ஒரு உதாரணத்தில் தான் சொன்னீங்கன்னா ஏன்னா உங்களுடைய உதாரணம் தான் எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் எப்பவுமே நிறையா ஜனங்கள் ஈஸியாக புரியுது அந்த உதாரணத்துக்கு தான் புரியுது அது ஈஸியாக ரீச் ஆகுது வெதோ இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஷூர் ஸோ அடுத்தது நீங்கள் உதாரணம் கேட்குறீங்க இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட மனநிலைகளோடு தான் இருக்க முடியும் என்னால் சிம்பிளாக என்னன்னு சொல்லணுன்னா இப்போ நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் ஒன்று ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லாட்டி கவலையாக இருக்க முடியும் இல்லாட்டி கோபமாக இருக்க முடியும் இப்படி ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் தான் ஒரு மனுஷனால் ஒரு குறிப்பிட்ட டைத்தில் இருக்க முடியும் காட் அப்படிப்பட்ட ஒரு கிடையாது ஹீ இஸ் அ ட்ரான்ஸ் டைமென்ஷனல் பீயிங் அவர் ஹைப்பர் டைமென்ஷனல் பீயு சொல்லலாம் ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் அவர் ஒரு லட்சம் விதமாக பேச முடியும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் இடத்தில் ஒரு லட்சம் இடத்தில் ஒரு லட்சம் பேரிடத்தில் ஒரு லட்சம் விதமாக பேச முடியும் பேச முடியும் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும் நம்ம என்ன பிரதர் ஒரு ஊழியக்காரர் ஆண்ட அன்பானவர்னு சொல்கிறாரு இன்னொரு ஊழியக்காரர் ஆண்ட ஒரு கோவக்காரர்னு சொல்றாரு இது ரெண்டும் கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கொஷின் நிறைய பேருக்கு வரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக சொல்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இப்போ இந்த கண்ணாடி இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த இடத்த நீங்கள் பார்க்குறீங்க ஆகோ இந்த இடத்த நீங்கள் பார்க்குறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது எனக்கு அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சில விஷயங்கள் தெரியுது எனக்கு அதே இடத்த பார்க்கும்போது உங்களுடைய சட்டையுடைய கலர் தெரியுது அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது ஆமாம் ஓகே ஓகே இப்போ இதுக்கு வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி நம்மளுக்கு தெரியுது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அந்த கண்ணாடியில் எனக்கு அதே இடத்த பார்க்கும்போது இன்னொரு விஷயம் தெரியுது இது ரெண்டில் ஏதோ உண்மை ரெண்டும் உண்மை தான் ரெண்டும் அதே நேரத்தில் உண்மை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து ரூபா கண்ணாடிக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குமே ஆனால் இந்த லா ஆனால் அந்த லா இருக்குமே ஆனால் ஒரு டிரான்ஸ்டைமென்ஷியல் பீயிங் அதோட சத்து இன்ஃபைனட் பீயிங் அவர் அவருடைய ஞானத்திற்கு அளவே கிடையாது அவருடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு அளவே கிடையாது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது இவருக்கு இருக்காதா அதாவது இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமை ஒரு கோடி டிவியில் ஒரே நேரத்தில் காட்ட விரும்புகிறாங்க திரை ஒரு ப்ரோக்ராமை ஒரு கோடி அதாவது ஒரு சேனல் நினைக்கிது நம்முடைய ப்ரோக்ராமை ஒரு கோடி மக்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஆனால் இதை இவங்க செய்யறது இத்தனை வருஷம் கழித்து இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்படி பண்ண முடியுது அதுலேயும் ஃபெயிலியர்ஸ் ஆகிறாங்க இவங்க புரியுது ஆனால் காடு ஒரு கோடி வீட்டில் ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி லாங்குவேஜில் ஒரு கோடி ப்ரோக்ராமை செஞ்சிகிட்ருக்கிறார் அவருக்கு அதுக்கு ஒன்றுமே கிடையாது அவருக்கு ஒன்றுமே இல்லை இவங்களாலேயே இது முடியுமானால் நாள் எவ்வளோ முடியும் எவ்வளோ முடியும் அது ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக எனக்கு காடை டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்கிறது அவருடைய முழுமையை காண்பிக்கிறதுங்கிறது அது ஒரு தவறான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன் தவறோட கேள்வின்னு சொல்கிறத விட அந்த திங்கிங் திங்கிங் வந்து அவ்வளோ சரின்னு நம்ம சொல்ல முடியாது எல்கேஜி போ போய் சேர்த்து விட்ட ஒரு பையன்கிட்ட வந்து நீங்கள் ஒரு மெடிக்கல் புக்கில் உள்ள ரிசல்ட்டை கேட்குற மாதிரி இருக்குது இது கரெக்ட் அது என்னப்பா அந்த டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட அந்த இது என்னப்பா அது சார்ட் என்னப்பா நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது கரெக்ட் ஓகே அவ்வளோ ஒரு பெர்சன் வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம் நம்ம புரிதலில் இருக்க ஒரு தவறாக தான் நான் பார்க்குறேன் அது ரொம்ப சந்தோஷப்படுறது என்னென்ன அவரை புரிஞ்சிக்கக்கூடியதான ஒரு சில கெப்பாசிட்டியாவது ஓரளவுக்காவது அவர் அறிகிற அறிவையாவது நமக்கு கொஞ்சமாவது கொடுக்குறாரு அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை நினைக்கிறேன் கெட்டாயமா கட்டாயமா ஓகே ரொம்ப சந்தோஷம் இது இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது இந்த ரூம் இருக்குது இந்த ரூமை வந்து நான் அடி கணக்கில் மெஷர் பண்ணுவோம் பத்து அடி இருபது அடின்னு நம்ம சொல்லுவோம் இதே இது ஒரு ப பக்கத்து ஊருக்கு போனோம்னா கிலோமீட்டரில் சொல்லுவோம் இங்கேருந்து அது பக்கத்தூருக்கு போனால் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர்னு சொல்லுவோம் இதே இது வானத்தை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டம் வந்து லைட் இயர் லைட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுமோ அதுதான் ஒரே லைட் இயர் நம்மளுக்கு லைட்டோடைய ஸ்பீடு தெரியும் கான்ஸ்டன்ட்டு அப்ராக்சிமேட்லி மூணு லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்ட் வா ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகும் அந்த லைட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ட்ராவல் பண்ணுச்சுனா அது எவ்வளோ கிலோமீட்டர் போகுமோ அப்ராக்சிமேட்டாக ஒம்பது புள்ளி ஆறு லட்சம் கோடி கிலோமீட்டர் போகும் அது மாதிரி ஒரு லட்சம் லைட் இயர் ரெண்டு லட்சம் லைட் இயர்னு தூரம் இருக்குது இதை நம்ம என்ன யோசிக்கிறோம் நான் அடி ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ண போகிறேங்கிறோம் இந்த லைட் இயர் ட்ராவல் பண்ணக்கூடியதை ஒரு அடி ஸ்கேலேருந்து அழகாக ஒன்னா உட்காந்து அழக போகிறேங்கிறோம் ஓகே இது மனுஷன் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அளந்தாலும் என்ன பண்ண முடியாது அளந்து பார்க்க முடியாது ஆதாமில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆதாம்ல இருக்குது முடிவு வரைக்கும் ஓகே உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களும் சேர்ந்து ஒவ்வொரு அடியாக மெஷர் பண்ணாங்கன்னா கூட இதை மெஷர் பண்ணி முடிக்க முடியாது இன்ஃபைனட் பி அவர் வந்து இந்த நம்ம போடுற ஒரு ஒரடி ஸ்கேலை வச்சு இழந்துக்கிட்டு இருந்தோம்னா தாராளமாக நம்ம லைஃப் டைம் முழுசாக நம்ம மெஷர் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவரும் நம்ம போயிட்டே இருக்கும் அதாவது சில விஷயங்களை அதை அதை கொண்டு தான் அதை தான் அளக்கலோ அதை அதை கொண்டு தான் கரெக்ட் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா ஒரு அளக்க இன்னொரு காரியத்தை வச்சு அளக்கும் போது அது ஒன்று தவறாகி போகும் அல்லது அளக்க முடியாத இடத்துக்கு இருக்கும் இது எப்பப்பாவும் முடிக்க போகிறீங்க நீங்கள் அரிசியை ஒரு மூட்டையில் போட்டு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு எடுக்கணும் அரிசியை என்ன ஆரம்பித்தா எண்ணிக்கிட்டே இருக்கலாம் எண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி நான் சயின்ஸுங்கிறதான ஒரு குறைவான அளவுகோலை வச்சுக்கிட்டு நான் ஒரு மிகப்பெரிய குவான்டிட்டி இன்ஃபைனைட் காடை வந்து நான் அழக்க விரும்புகிறேன் அதுவும் ஸ்பிரிட் பீயிங் அவர் அவர் ஸ்பிரிட் பியிங்கில் ஃபிசிக்கல் பியிங்கில் வந்துக்கிட்டு அழக்க விரும்புகிறேன் முதல்ல அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சயின்ஸில் கடவுளை காட்டுன்னு சொல்கிறதே தப்பு இன்ன சென்ஸ் தப்பு தான் தப்பு தான் ஆனால் சயின்ஸால் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமோ ஒரு அரிசியை எண்ணலாம் எவ்வளோ என்னோ ஒரு கை அரிசியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல அழுதலாம் அந்த அளவுக்கு அதை அளக்க முடியுன்ற மாதிரி சயின்ஸை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களால் கடவுளை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சிட்டிங்க நம்புற அளவுக்கு இரநூறு சதவீதம் எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது இந்த குவான்டிட்டியான குருவி மூலையை வச்சுக்கிட்டு இவங்களால் எவ்வளோ அதில் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிங்க அதுக்கு தேவையான எவிடென்ஸை பைபிளில் கொடுத்து வச்சு அதுக்கு தேவையான எவிடன்ஸுக்கு நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் தான் பைபிளில் ஆண்டர் கொடுத்துருக்கார் ஆ ஓகே ரைட் 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 ரொம்ப அழகாக புரிய வச்சுங்க ரெண்டு அடுத்தது நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்க வேண்டியது சயின்ஸுங்கிறது இன்ஃபாலபுள் கிடையாது கீழே உள்ளவே இல்லாத ஒரு விஷயம் சயின்ஸ் கிடையாது ஓகே அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடையாது ஓகே அதுலேயும் ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு ஓகே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா வசனம் சொல்லுது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஆறில் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பின வரைய தூதியுங்கள் கிருபை இருபா என்றும் உள்ளது நான் எனக்கு இந்த வசனத்தில் கேள்வி வந்திருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி படிக்கும்போது தண்ணி பூமிக்கு வழியதெல்லாம் இருக்கு தண்ணிக்கு மேலே எங்கே பூமியை பரப்புனாரு என்னுடைய விசுவாசம் இதனால் பாதிக்கலாம் படல பட் ஆனால் கொஸ்டின் வந்தது கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும் வரலாம் உள்ள ஆக்சுவலாக இவங்களுக்கு அந்த வசனம் இப்போ எப்படி புரிஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆ ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வசனம் புரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவர் தானே இருக்குது நான் படிக்கும் என் மைண்டு எப்படி படிச்சுச்சுன்னா பூமிக்கு மேலே தண்ணீரை பரப்பினவரை துணிகள் தான் டிஃபால்ட்டாக மூளை எடுத்துக்கிச்சு அப்படி தான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அப்படிதான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஏன் காரணம்னா பூமிக்கு மேலே தண்ணீர் இருக்குல்ல ஆமாம் போதே என் மைண்ட் இப்படி தான் படிச்சிச்சு பூமிக்கு மேலே தண்ணீரை அதனால தான் எனக்கு அதில் கொஸ்டினே வரலை தண்ணிக்கு மேலே பூமியை பரப்பிடுற தூதங்கள்னு சொல்லியிருந்தால் எனக்கு கொஸ்டின் வந்திருக்கும் சரி சரி தண்ணிக்கு மேலே பூமி இருந்தாரு பூமிக்கு மேலே தானே தண்ணி இது எனக்கு படிக்கும் போது தோணவே இல்லை பூமிக்கு மேலே தண்ணி இருந்து என் மைண்டு ஓடுத்துருச்சு இப்போ இவங்களுக்கும் அந்த வசனத்தில் நல்லா ஆளவாக படித்து பாருங்கள் தண்ணிக்கு மேலே பூமி இருக்குதுன்னு இருக்குது ஆமாம் ஓகே ஸோ இப்போ இந்த வசனத்தில் வந்து எனக்கு கொஷின் வந்தது எப்படி தண்ணிக்கு மேலே எங்கே பூமி ஆண்டவர் பரப்புன்னு வெளியே தானே தண்ணி இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் கண்டுபிடிக்கிறாங்க பூமிக்கு அடியில் எழுநூறு கிலோமீட்டருக்கு அடியில வெளில இருக்க தண்ணிய விட மூணு மடங்கு தண்ணி உள்ள இருக்குண்டு ஓ பூமிக்கு மேல இருக்க தண்ணிய விட பூமியில இருக்க எல்லா ஓஷன்ல இருக்க தண்ணியும் சேர்த்து அது மாதிரி முன்னூறு சதவீதம் தண்ணி பூமிக்கு அடியில இருக்குன்னு சொல்றாங்க இப்ப ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இதுவே செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்குல்ல பூமிக்கு மேல உள்ளது செவன்டி பர்சன்ட் வாட்டர் வந்து ஆமா அந்த மாதிரி மூணு மடங்கு இருக்கு அது மாதிரி உள்ள மூணு மடங்கு இருக்கு தி வாட்டர் இஸ் பிரசன்ட் இன் அ ராக் நோன் ஆஸ் ஜீயின்

எரிமலை குழம்பு தான் இருக்குதுன்னு நம்ம இருந்தோம் இப்போ சொல்கிறோம் உள்ள தண்ணி இருக்குண்டு அதே சயின்ஸ் தான் சொல்லுது அதே சயின்ஸ் தான் சொல்கிறேன் எனக்கு இந்த சயின்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சரி எல்லாருக்கும் இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டீஸில் நிலாவில் போய் வாட வைக்க போகிறோன்னு சொல்லி ஒரு கூற்று ஒன்று பயங்கரமாக பரவுச்சு சரி ஏன்னா அப்போ தான் எல்லாம் வந்து நிலாவில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகிற பிறகு நிலாவுக்கு போயிட்டோம் நம்ம இன்னும் ஒரு சில டெக்கேட்ஸில் சி நம்மளோட சிவிலைசேஷன் அங்கே ஆரம்பிச்சிட்றப்போது நம்முடைய மனித சமுதாயம் அங்கே சர்வை பண்ண தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் கூட அது பெரிய பரபரப்பாகி ஒருத்தர் சினிமாவில் பாட்டெல்லாம் கூட பாடிட்டார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு மினிஸ்ட் மினிஸ்டிக்காக யூஎஸ் போயிருந்தபோது ஹூஸ்டனில் ஒரு இது நடந்துச்சு இந்த எக்ஸிபிஷன் ஒன்று அதில் இந்த நிலாவுக்கு போயிட்டு வந்து கேள்வியெல்லாம் கேட்கலான்னு போது அதில் அன்னைக்கு ஒர்க் பண்ண அந்த டீம் மூ மேலே போன மூணு பேரில் கீழே ஒர்க் பண்ண ப்ரூ அதில் ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர்கிட்ட கொஸ்ட் கியூ அண்ட் எக் செக்ஷன் கேட்கும் கேட்கும்போது எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அந்த விழாவில் போய்ட்டு நம்ம வாழ போகிறோம்னு சொன்னாங்களே ஹியூமன்ஸ் கோயிங் சர்வைவ் தேர் அப்படின்னு சொன்னாங்களே ஹவு லாங் த ப்ராசஸ் ஆர் கோயிங் அந்த வெண்வெளிவையை கோய்கிட்டதை விழாவில் போய் நம்ம எப்போ வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ண அப்போ அவர் அழகாக சொன்னார் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் நைன்டீன் நைன்டிஸ்லேயே நாசா ஸ்டாப் பண்ணிடுச்சு ஏன்னு சொன்னால் அங்கே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிடையாது தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ மனிதர் கொண்டு போய் வாழ வைக்கிற அளவுக்கு அங்கே என்ன கிடையாது வாய்ப்பு கிடையாது இப்போ நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கல்லு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே அதை வச்சு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அதுதான் அவங்க சொன்ன பதில் இவங்களே தான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நம்ம போய் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ சயின்ஸ் ஒன்று சொல்லும் முப்பது வருஷம் கழிச்சு அதுவே அது இல்லைன்னு சொல்லும் இல்லைன்னு சொல்லும் இப்போ நம்ம என்ன அதில் யோசிக்கணும்னா சயின்ஸ் வந்து ஃபாலோ தவறு செய்ய

குற்றவாளிக்குள்ள நிறுத்திட்டு இருக்கிற கைதி ஜட்ஜுக்கு ஈபிக்குள்ள தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு புரிதல் தான் லாஜிக் தான் இதுவும் இதுவும் அதே லாஜிக் தான் ஸோ விழுந்து போன விழ வாய்ப்பு இருக்கிற அறிவியல் வீழ்ச்சியே இல்லாத விழ வாய்ப்பே வாய்ப்பே இல்லாத கடவுளை அளவுகள் பார்ப்பது சோதித்து பார்ப்பது என்பது அல்லது சோதித்து இல்லை என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ன கேட்டால் ஒரு மதியனமான ஒரு செயல் அதுவும் நம்பிக்கை இல்லை ஒரு செயலாம் அதுவும் நம்பிக்கை நம்ம இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போதே நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் உள்ளதான வித்தியாசத்தை தான் நம்ம பார்க்கணும்னு நினச்சோம் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸில் நம்பிக்கைக்கும் மூட மூடநம்பிக்கைக்குமான வித்தியாசங்களை பார்த்துருக்குறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரோக்ராம் இப்போது முடிவு இல்லைன்னா வருது டைம் ஆகிடுச்சு கத்திர சித்தமானாலும் நம்ம அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அறிவியலும் ஆன்மீகமும் அதாவது இப்போ இதை வந்து நம்ம எப்படி மாற்றிருக்கோம்னா ஆன்மீகம் ப்ளஸ் அறிவியல் இதை ரெண்டும் இணைந்த ஒரு கனசமாக பார்த்துட்ருக்குறோம் நம்முடைய நோக்கம் சயின்ஸ் தப்பு என்று சொல்வதல்ல ஆண்டவர் சரி அதை தப்பானவர்கள் கணக்கு பண்ணும்போது சில நேரத்தில் தப்பாக அவங்க ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க ஆனால் சோர்ஸ் என்றைக்குமே தப்பானது இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை முடிவு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் கதக சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இவங்களுக்காக உங்கள் ஊழியங்களுக்காக ச ரூபனுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் கதல் சுத்தமானால் உங்களை மீண்டும் சந்திக்கணும் கட்யூ